ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான இறால் கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அஞ்சு பால் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா சவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்க்கலாம். நீங்கள் எடுக்கிற தக்காளியோட புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற இறால் கருவாடை சேர்க்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். கருவாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். நம்ம வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட சுவையான இறால் கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.